ஐயா, அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிறவியே வேண்டாங்கிற ஆப்ஷனே அவங்க எடுத்துக்க முடியுங்களா? அதாவது பிறவி வேண்டாங்கிறவங்க வந்து ஞானிகள் தான் இல்லை, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். யாரையுமே கட்டாயப்படுத்தி பிறக்க சொல்கிறதில்லை. நம்ம விரும்பினா பிறவி கிடைக்கும், விரும்பலைன்னா பிறவி இல்லை. அப்படி விரும்புகிற பிறவியில் வந்து விரும்புகிற மாதிரி பிறவி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஞானிகள் மட்டும்தான் விரும்புகிற மாதிரி பிறவியில் எடுக்க முடியும். மற்றவங்க வந்து பிறக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை மட்டும்தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிறக்கணுங்கிறத டிமாண்டு தான் இருக்கும், அதிகமாக இருக்கும். பிறவியே வேண்டாங்கிற டிமாண்டு யாருக்குமே இருக்காது. இப்போ ஞானிகளுக்கு வந்து பிறக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு பிறந்தாலும் ஒன்று தான், பிறக்கலனாலும் ஒன்று தாங்கிற நிலையில் இருப்பாங்க. இப்போ அவங்களும் கூட என்னென்னா சும்மாவே இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிறவி எடுத்து நாலு பேருக்கு உதவி பண்ணுவோமேங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க பிறவி எடுத்தால் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அவங்களே அவங்க டிசைன் பண்ணிக்கிடலாம் அவங்க பிறவியை. இது ஒரு சராசரி மீது வந்து பிறவிக்கு மேலே ஆசை இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஆசைப்பட்ட மாதிரிலாம் பிறக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி நடக்காது. அவங்க கர்மாவுக்கு தந்த பிறவி அவங்களுக்கு கொடுக்கப்படும், அவ்வளோதான். மற்றபடி கண்டிப்பாக யாரும் பிறந்து தான் தீரணும்னு யாருக்குமே கிடையாது. எல்லாருமே யார் வேணாலும் விரும்பினா தான் பிறக்கலாம், விருப்பம்லன்னா பிறக்காமலே இருந்துக்கலாம். அந்த விருப்பம் இல்லாமல் போகிற நிலைக்கு வேணும்னா ஓரளவுக்காவது புரிதல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடே எடுக்க முடியும், இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். மற்றவங்களுக்கு வந்து எல்லா ஆசையோடு அவங்க இறக்கும்போது கண்டிப்பாக அவங்க பிறவி எடுக்க தான், பிறவி எடுக்கிறதுன்னா அவங்களே டிமாண்ட் பண்ணுவாங்க. பிறவி வேணுங்கிற டிமாண்டோடு தான் இருப்பாங்க. இப்போ ஞானிகளுக்கு பிறந்தாலும் ஒன்று தான், பிறக்காமல் இருந்தாலும் ஒன்று தாங்கிற நிலைப்பாடு வந்து ஞானிகளுக்கு மட்டும்தான் உண்டு. ஐயா, அப்படின்னா இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து ஒரு தடவை ஞானம் அடைஞ்சிட்டு அடுத்த பிறவிலையும் தொடரும் அப்படின்றது தான். நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஆமாம், தொடர்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து பிறவி எடுக்கும் பொழுது இப்படி பறவை பழைய மெமரிகள்லாம் கூட இருக்காது. ஏன்னா நம்ம வந்து சூட்சும சரீரம் வந்து காரண சரீரத்துக்குள்ளே போய் பழையபடி புது சூட்சும சரீரம் தான் உருவாகுது. ஏன்னா நம்முடைய மெமரியெல்லாம் சூட்சும சரீரத்தோடு நின்று போயிடும். காரண சரீரத்தை மாறி புது சூட்சும சரீரம் நம்ம எடுக்கிறதுனால நமக்கு மெமரிஸ் எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம நமக்கு முன்பு நம்ம ஜென்மத்தில் ஞானம் அடைஞ்சதுலாம் கூட நினைவில் இருக்காது. அது நீங்களாக டிசைன் பண்ணிக்கிட்டது தான். நீங்கள் ஞானியாக இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணிக்கலாம், அஞ்ஞானியாக பிறந்து ஞானம் அடைகிற மாதிரி கூட டிசைன் பண்ணிக்கலாம். அது எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கிற பொறுத்தது. சரி ஐயா, அப்போ அந்த டிசைன் பண்ணுறதுக்கு இப்போ இந்த அளவு புரிதலோடு போகிறவங்க வந்து கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் எடுத்துப்பாங்க. இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையில் புரிதலே இல்லாமல் இறக்குறவங்க எல்லா ஆசைகளோடு போகும்போது அவங்க எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் தானே அடுத்த பிறவி எடுப்பாங்க? ஆமாம். அவங்க அப்போ இந்த புரிதலோட பிறவி எடுக்கிறவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எதிர்பார்த்து எடுக்கும்போது கண்டிப்பாக அடுத்த பிறவிலையும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? ஈஸியாக இல்லை, அவங்க முடிவு பண்ணணும் இல்லையா? சப்போஸ் அவங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்ஞானியாகவே பிறந்து அஞ்ஞானியாகவே மறைகிறது கூட எனக்கு விருப்பம் தானிட்டு அவங்க எடுக்கலாம். ஏன் எடுக்கக்கூடாது? ஏன்னா அதனால் கூட சிலவங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு சொன்னால் அந்த உதவி பண்ணுறது தான் முக்கியம் அங்கே. நாம் எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது. நாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறோம், நாலு பேருக்கு உதவின்னு பண்ண முடியுதாங்கிற ஒரு டெசிஷன் தான் இருக்கும். அதில் வந்து அஞ்ஞானியாக கூட இருந்தால் கூட சில உதவிகள் பண்ண முடியும்னு நினச்சா அஞ்ஞானியாக கடைசி வரைக்கும் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அஞ்ஞானியாகவே இருந்து அஞ்ஞானியாகவே பிறந்து வாழ்ந்து அஞ்ஞானியாகவே மறைஞ்சிடலான்னாலும் கூட தப்பு இல்லை. அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொன்னால் ஒரு நல்ல நோக்கத்துக்காக அப்படி எடுக்கிறாங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போவுமே கூட உலகத்தில் நல்லது செய்கிறவங்க இத்தனை பேரும் இருக்கிறாங்க, மோசமான செய்கிறவங்க இத்தனை பேரும் இருக்கிறாங்க. நல்லது செய்கிறவங்கெல்லாம் ஞானிகள் நீட்டு சொல்லிட முடியாது. ஞானம் இல்லாதவங்களும் கூட நல்லது செய்கிறாங்க, ஞானம் இல்லாதவங்க மோசமானதும் செய்கிறாங்க. அது என்ன எல்லாம் இருக்குது. அதனால் சில நல்லது செய்கிறது கூட சில நேரங்களில் ஞானத்து மூலமாக தான் நல்லது செய்யணும்னு கட்டாயம் இல்லை. ஞானம் அடையாமலே கூட நல்ல காரியங்கள் நிறையா பண்ணலாம். அப்படின்னா அந்த லிபரேஷன் இது எல்லாமே வந்து இந்த பிறவியை நாம் வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான். ஆமாம், இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் லிபரேஷன் ஆகிட்டீங்கன்னு உங்களை பொறுத்துல எல்லாம் முடிஞ்சு வச்சுது. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கையில் எல்லாமே வந்துடுது. நீங்களே சர்வ வல்லமைக்கு போயிடுறீங்க. என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாம். இந்த பிறவிக்கு மட்டும்தான் அது, இந்த பிறவிக்கு மட்டும்தான். அடுத்த பிறவியும் கூட உங்கள் கண்ட்ரோலில் தானே வருது. நீங்கள் விருப்பப்பட்ட பிறவி தானே எடுக்க போகிறீங்க. ஏன்னா எல்லா சக்தியும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்களாக விரும்பி என்ன செய்கிறா இருந்தாலும் உங்களுக்கு ரைட்டு வந்துடுதுல. மற்ற சராசரி மனிதனுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாதுல்ல.